தங்கத்தின் விலை இதே போல தொடர்ந்து குறைவதற்கு வாய்ப்பு உண்டா? 4,000 முதல் 4,800 வரை ஒரு சவரனுக்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. 11.11 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நான் செலவு பண்ண போறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பொருளாதார சுழற்சி, 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்டரல் ப்ராமிஸ் கொடுத்திருந்தாங்க. எய்தர் அவங்க கொடுத்த ப்ராமிஸை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அது எங்க அப்பா நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்போது சார் எனக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடமே மாதத்தினுடைய முதல் செலவு சேமிப்புன்னார். எனக்கு சேவிங்ஸ் எக்கானமி டு ஸ்பெண்ட் எக்கானமியாக நம்மளை மாற்றி கொண்டிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நான் வந்து நிதி ஆயோக் மீட்டிங் போல, ஏன்னா தமிழ்நாடு என்ற வார்த்தையே வரல இன்னைக்கு பட்ஜெட்ல அப்படின்னு பாக்கணும், குஜராத்ன்ற வார்த்தை வரல. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, மக்களவையில் நேற்று July 23 காலை 11:04 பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பகல் 12:28 பட்ஜெட் உரையை நிறைவு செய்தார். சரியாக 84 நிமிடங்கள் அவர் உரையாற்றினார். இது அவர் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யும் 7வது சாதனை பட்ஜெட் ஆகும். மோடியின் 3வது ஆட்சி காலத்தின் முதல் பட்ஜெட் ஆகும். இம்முறை நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட் உரையில் தமிழ் மேற்கோள்களோ செய்யுள்களோ தமிழ் வார்த்தைகளோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்ஜெட்டில் இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள், ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், தொழில்துறையினர் என சகலருக்குமான பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை 15%-ஆக 6% குறைப்பதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்த கொஞ்ச நேரத்துக்குள் தங்கத்தின் விலை சரிந்தது. To enhance domestic value addition in gold and precious metal jewelry in the country, I propose to reduce customs duties on gold and silver to 6%. நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன் ரூபாய் 54,600 விற்பனை செய்யப்பட்ட 1 பவுன் ஆபரண தங்கம் பட்ஜெட்டுக்கு பிறகு சவரனுக்கு ரூபாய் 2,200 குறைந்து 52,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 12%-6.4% குறைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் செல்போன் உதிரி பாகங்களின் இறக்குமதி வரி 15% குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மொபைல் போன்களின் விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டில் சகல அம்சங்கள் குறித்து விவாதிக்க நம்முடைய விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான ஸ்ரீராம் சேஷாத்ரி. வணக்கம் ஸ்ரீராம் சேஷாத்ரி. சார் வணக்கம். சார் ஸ்ரீராம், முதல்ல 1 by 1 பார்க்கலாம். அதாவது நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்த போது தங்கத்தினுடைய இறக்குமதி வரியை 15%-6% குறைச்சாங்க. குறைச்ச உடனேயே அதனுடைய எஃபெக்ட் மார்க்கெட்டில் தெரிஞ்சது. தங்கத்தின் விலை மளமளவென்று சரிந்தது. கிட்டத்தட்ட 1 பவுனுக்கு 2,200-2,400 ரூபாய் வரைக்கும் குறைந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னா, தங்கத்தின் விலை இதே போல தொடர்ந்து குறைவதற்கு வாய்ப்பு உண்டா? சார், 1 கிராமுக்கு 600 ரூபாய் வரைக்கும் குறையும். இந்த 15%-6% வரது வந்து 1 கிராமுக்கு 600 ரூபாய். அப்போ ஒரு 4,000 முதல் 4,800 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்ப வந்து தங்கத்தை ட்ரேட் பண்றவங்க எல்லாம் பழைய ஸ்டாக், இம்போர்டட் ஸ்டாக் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ரேஷனலைஸ் பண்ணி வரதுக்கு, இதுக்கு மேல இம்போர்ட் பண்ணி இதுக்கு மேல வந்து இந்தியாவுக்குள்ள வரதுதான் அந்த 15%-6% குறையுமே தவிர, அதனால வந்து அந்த ஆக்சுவல் எஃபெக்ட் வர்றதுக்கு இன்னொரு ஒரு 10-15 நாள் கிட்ட கூட ஆகும். ஸோ அதனால ஒரு 4,000 முதல் 4,800 வரை ஒரு சவரனுக்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. இமீடியட்டா 2,000 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. இன்னொரு ஒரு 2,000 ரூபாய் வரைக்கும் ஒரு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இளைஞர்களை பற்றி பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் 4 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ரூபாய் 2,00,000 கோடி செலவிடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. 1 கோடி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 5,000 உதவித்தொகை, முதன்முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு முதல் மாதத்தில் மட்டும் 2 இரட்டை ஊதியம், ஒரு முறை உதவியாக ரூபாய் 6,000 நிதியுடன்
தொழில் பழகுனர் பயிற்சி என பல கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. An internship allowance of 5,000 per month, 5,000 rupees per month, along with a one-time assistance of 6,000 rupees will be provided. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா வேலை கிரியேட் பண்ணுவது, இரண்டு செக்டார்ல வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு த்ரஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு செல்பவர், முதல் முதலில் வேலைக்கு செல்லும்போது அங்க அது ஒரு மூணு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு என்ரோல்மெண்ட் மூலமாக, அதாவது ஆர்கனைஸ் செக்டார் உள்ள நீங்க இபிஎஃப்ஓ கீழே எப்ப வருவீங்கன்னா, 20 தொழிலாளிகள் இருக்கக்கூடிய கம்பெனி, 20க்கும் மேற்பட்ட, அப்ப அந்த ஆர்கனைஸ் செக்டார்க்குள்ள வரும்பொழுது, ஏன்னா அது மெஷரபிள் கூட, அதுல என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 15,000 ரூபாய்க்கு உட்பட்டு, அதாவது உங்க சேலரி வந்து 15,000 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா 15,000 ரூபாய் கேப்பும், அதற்கு கீழே இருந்தால் எவ்வளவு உங்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளவோ அதை ஒரு சப்சிடியா கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, நீங்க வேலைக்கு சேரும்போது உங்களுக்கு சம்பளம் கிடை வரபடி வரும், இருந்தாலும் கவர்மெண்ட் அது ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல, அப்புறம் 15,000 ரூபாய் மாச சம்பளத்துக்கு இருக்கீங்கன்னா 5,000 மூணு மாசத்துல உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே 15,000 போல 3 மாதத்துக்கு 20,000 ரூபாய் கிடைக்கிறது. அது வந்து ஒரு நல்ல வரவேற்பு மிக்க ஸ்கீம். இதை வந்து கம்பெனிகள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. கவர்மெண்ட் தான் 5,000 ரூபாய் கொடுக்கறானே, ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசம் நான் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்தை நான் கொடுக்காம இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனி, அது ரொம்ப முக்கியம். அதனால அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு இந்த ரூல்ஸ் எல்லாம் வரும்போது தான் நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க, அதான் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் மாசம் நீ ஃப்ரீயா வேலை பண்ணு, அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வந்துடக்கூடாது. ஸோ அது எப்படி அது கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். ஆனால் நல்ல வரவேற்கத்தக்க ஸ்கீம், முதல் முதலில் வேலை செய்யும், நீங்க வேலை மாறும்போது கிடையாது, முதல் முதலில் ஜாயின் பண்ணி அந்த எம்ப்ளாய்மெண்ட் இபிஎஃப்ஓல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே இது கிடைக்கும். ரெண்டாவது ஸ்கீம்ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு இன்சென்டிவ். ஏன்னா ஒரு கடந்த சில மாதங்களாகவே பேசிட்டு இருப்போம் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் உள்ள நிறைய போகும்போது உங்களுக்கு அவர்கள் பல வேலை வாய்ப்புகளை உருவாக்காம இருக்காங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸோ இல்லைன்னா அது மாதிரி வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்காம இருக்காங்க. அதனால அவர்களுக்கு ஒரு இன்சென்டிவ், நீங்கள் வேலை புதுசாக ஒரு வேலையை நீங்க உருவாக்கினீங்கன்னா அந்த இன்சென்டிவ் எவ்வளவு என்று சொல்லவில்லை, ஆனால் டு அ ஸ்பெசிஃபைட் ஸ்கேல், ப்ரொவைடர் அட் அ ஸ்பெசிஃபைட் ஸ்கேல், டைரக்டா ஒரு எம்ப்ளாயிக்கும் சரி எம்ப்ளாயருக்கும் சரி அந்த இது கொடுப்பாங்க. அதாவது 4 வருஷத்திற்கு உண்டான இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷனை அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12% உங்களுடைய சேலரியில காம்போனன்ட் பாத்தீங்கன்னா 1 மாதத்திலிருந்து 1.5 மாதத்தினுடைய சம்பாத்தியம், 8.33% பிஎஃப் கொடுக்கணும். அப்புறம் மீதி இருக்கிற இன்னொரு 1.67% உங்களுடைய பென்ஷன் ஃபண்டுக்கு போகணும். அது இப்ப 14% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10 முதல் 12% உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன், அதாவது 10-12% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், 10-12% எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், டோட்டல் காஸ்ட் டு த கம்பெனின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-24% உங்களுக்கு ஒரு அந்த ஒரு காம்பனன்ட் உங்களுடைய சேலரி, காஸ்ட் டு த கம்பெனின்ற சேலரியை அரசாங்கம் நான் கொடுக்குறேன்றாங்க. அப்போ நான் ஒரு 20% எடுத்துக்கிட்டேன், ஒரு தோராயமாக எடுத்துக்கிட்டோம்னா நான் 4 பேரை வேலைக்கு வைப்பதற்கு பதிலாக 5 பேரை வைக்க முடியும் எனக்கு அதே காஸ்ட்ல. ஓகே, சோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரசாங்கம் இந்த சப்சிடி கொடுக்கறதுனால ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் நான் 4 பேரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக அதே காஸ்ட்ல என்னால 5 பேரை வேலைக்கு எடுக்க முடியும் 4 வருட காலங்களுக்கு. இந்த இது ஓரளவு ஒரு மினிமல் லெவல்ல வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, அதாவது எனக்கு 4 பேர் தான், எனக்கு 3-4 பேர் வேணும்னு ஒரு கம்பெனி டிசைட் பண்றாங்க ஒரு வருஷத்துல. இந்த பெனிஃபிட் வரதுனால அவங்க வந்து நான் 4 பேருக்கு பதிலாக 5 பேரை கூட எடுக்கலாம்,
நான் எடுத்தேன். ஆனால் அதனாலதான் அந்த ஸ்பெசிஃபைட் ஸ்கேல் என்னன்னு சொல்லல அவங்க, அந்த ரூல்ஸ் பார்க்கும்போது தெரியும் கண்டிஷன்ஸ். பட் நான் ஒரு ஆஸ் அ பிசினஸ் மேன் நான் பார்க்கும்போது, நான் ஒரு மாசத்துக்கு 100 ரூபா 1 லட்ச ரூபா நான் செலவு பண்ண ரெடியா இருக்கேன் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, 4 பேரை வச்சு நீ 25,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10-20% இந்த 20% காஸ்ட் எனக்கு வந்து சேவ் ஆகுது. அதனால 5 பேர் எடுத்தாலும் எனக்கு 1 லட்ச ரூபா தான் செலவு. அப்போ என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி மிகவும் யூனோ இது வந்து ஒரு இன்னோவேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருமே யோசிச்சு பார்க்காதது, ரொம்ப இன்னோவேட்டிவ் ஸ்கீம் தான் சொல்லணும். மூன்றாவது ஸ்கீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3000 ரூபாய் பர் மந்த் ஃபார் 2 இயர்ஸ். இது வந்து எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு பாத்தீங்க பிஎஃப்க்கு, அதுக்கு வந்து அந்த எம்ப்ளாயர்னுடைய கான்ட்ரிபியூஷனு கவர்மெண்ட் ரீஎம்பர்ஸ் பண்ணும். இது வந்து அப் டு 1 லட்ச ரூபாய் சம்பளம் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியா கொடுத்தது போக, நான் மேனுஃபேக்சரிங் செக்டார்கள் இருக்கிறவங்களுக்கு நீங்க புதுசாக எவ்வளவு அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குறீங்களோ, மாதம் 3000 ரூபாய் 2 வருடங்களுக்கு நாங்க அந்த இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர்னுடைய கான்ட்ரிபியூஷன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே என்னன்னா, என்கரேஜிங் என்டர்பிரைசஸ் டு எம்ப்ளாய் மோர், வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்குண்டான ஒரு இன்சென்டிவாக தான் பார்க்கப்படுகிறது. உற்சாகப்படுத்துறதுக்கான முயற்சிகள், உற்சாகப்படுத்துறதுக்கான முயற்சி நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து வேணும்னா பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட்ஜெட் இயர்லி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பட்ஜெட் போடும்போது 100 பேர் வேண்டாங்க, நம்ம வந்து 100 பேருக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் வந்து 80 பேர் எடுக்கலாம், மீதி 20 பேர் வேணும்னா எடுக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இது என்னன்னா, இப்போ எம்ப்ளாயபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஒரு 10 பேர் நம்ம எடுத்து வச்சுப்போமே, பெஞ்சில் வச்சுப்போம், இல்லைனா வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், நமக்கு ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அப்போ போய் தேட வேண்டாம், அப் ஃப்ரண்டாக பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு காஸ்ட் எனிவே அதே காஸ்ட் தான் மேனேஜ் ஆக போகுது. ஸோ இது எல்லாருமே வந்து ஒரு மீடியம் சைஸ், அதாவது 20 மெம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா 20 பேர் இருந்தால் நீங்கள் இபிஎஃப்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ ஆர்கனைஸ் செக்டார் உள்ள எடுத்துக்கிட்டு வராங்க, அவர்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இது மிக மிக முக்கியமான விஷயம். அதுக்கடுத்தது மாணவர்களுக்குன்னு வர்றப்போ, இந்திய கல்வி நிறுவனங்களில் படிக்க அரசின் வேறு எந்த சலுகைகளையும் பெறாத மாணவர்களுக்கு கல்வி கடனாக ரூபாய் 10 லட்சம் வரை வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அப்புறம் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி மாணவர்களுக்கு தலை சிறந்த 500 நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் வழங்குவதற்கான திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 1.48 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. I am happy to announce a financial support for loans up to 10 lakh rupees for higher education in domestic institutions. Our government will launch a comprehensive scheme for providing internship opportunities in 500 top companies to 1 crore youth in 5 years. இது பற்றி சார், இது முக்கியமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலை வாய்ப்பை உருவாக்குவது ஒன்று. இந்த நீங்க இன்னொன்று, அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கினா அதற்கு உண்டான சப்ளையை உருவாக்க வேண்டும். ஸோ ரெண்டு சைடுமே மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட், அந்த பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். நம்ம சொன்ன அந்த 3 ஸ்கீம் படி வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கிறதுக்குண்டான ஒரு இன்சென்டிவை பண்ணிட்டாங்க. இப்ப நான் அதுக்கு உண்டான ஆட்களை நான் எப்படி செல எடுத்துட்டு வருவேன், அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நான் வந்து அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கு, வந்து நாங்க எப்படி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு உண்டான அலோகேஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து பல அந்த ஐடிஐகள்லாம் நான் வந்து ஒரு ஹப் ஆஃப் ஐடிஐ கிரியேட் பண்ணி அவர்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதை பத்தி நான் ஒரு ப்ரொவிஷன்ஸ் பட்ஜெட்ல பேசியிருக்காங்க. 2வது விஷயமாக பண்ணும்போது இன்டர்ன்ஷிப், ஒரு கம்பெனி வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்குதுன்னா அவங்களுக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு உண்டான சலுகையை அந்த இன்டர்ன்ஷிப் கம்பெனி, அந்த கம்பெனி இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. டாப் 500 கம்பெனிஸ்ல போய் நீங்க வந்து கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா வெளியில் வேலை கிடைப்பதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஓகே, இப்ப ஏன்னா இன்னைக்கு அந்த பட்ஜெட் படிச்ச உடனே என்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3
டாப் பெரிய கம்பெனிகள் ஹிட்டாச்சியில ஒரு ஒன் ஆஃப் த குரூப் கம்பெனில இருந்த ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. சார், நாங்க எங்க கம்பெனில ஏற்கனவே நாங்க பத்தி ஹெச்ஆர் வந்து இதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது ஒன்ஸ் இது ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்ச உடனே நாங்க வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் செலவு கம்மி ஆகுது. பிகாஸ் நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு கிராஜுவேட் எடுக்கிறீங்களா, ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு 5,000 to 6,000 rupees, அதுவும் நீங்க ஐடிஐ இப்போ அதுவும் மேனுஃபேக்சரிங் செக்டாரோ இல்லை ஒரு ஐடிஐ படிச்சுட்டோ டிப்ளமா படிச்சுட்டு வரவங்களுக்குலாம் நான் வந்து கொடுக்குறோம்னா எனக்கு வந்து 3,000 to 4,000 rupees தான் இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அது அரசாங்கம் கொடுக்கணும் போது எனக்கு செலவு இல்லை, ஸோ ஐ கேன் நான் வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்து பண்ணலாம். இல்லை நான் ஒரு 10 கொஞ்சம் பெட்டர் ஸ்கில்டு லேபர் வரும்போது 10,000 rupees நான் இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறேன்னா எனக்கு 5,000 rupees அரசாங்கம் கொடுக்கும், 5,000 rupees தான் நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு நெட் நெட் சேவிங்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அந்த தரத்தை உருவாக்குவதோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரில்லியன்ட் ஸ்கீம் ஆஃப் இந்த பேலன்சிங் வந்து என்னன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குறோம் பிரைவேட் செக்டாரில், அட் த சேம் டைம் அதற்கு உண்டான மக்களையும் தயார்படுத்தி கொடுக்குறோம், அதுக்கு உண்டான ஸ்கில் டெவலப்பையும் பண்ணி கொடுக்குறோம். இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா டார்கெட்டிங் அட் த பிரைவேட் செக்டார், எதுவுமே கவர்மெண்ட் செக்டாரா சொல்லல, பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ்க்கு தான் இதை பத்தி இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்கரேஜிங், ஏன்னா கடந்த ஒரு 6 to 8 months முன்னாடி மேல உங்களுக்கு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு, பிளஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எஃப்டிஐயும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதனால வந்து இதெல்லாம் ஊக்குவிக்கும் போது என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் கம்பெனிஸ் உருவாகும், ஆர் அவங்க வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து இது உருவாகும். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பில்லில் ஒரு 1% இல்லை 0.5% நீங்கள் சேவ் பண்ணாலும் இதன் இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக அவர்களுக்கு அது மார்ஜினாக தான் போடும். அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் நார்மலி 3.5 to 4% தான் மார்ஜினில் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல இது இப்போ நிஷ் ப்ராடக்டாக இருந்தால் ஒரு 7 to 8% மார்ஜினில் இருப்பாங்க. 0.5% மார்ஜின் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராஃபிட் ஃபார் தம். அதனால பலதரப்பட்ட பிரைவேட் செக்டார் வந்து இதுக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். இது இதோட இன்னொரு ஒரு முக்கியமான செக்டர் ஏழைகள். ஏன்னா மோடியுடைய அவருடைய டெஃபினிஷன்ல 4 ஜாதின்னு சொல்றாரு, அதுல ஒரு ஜாதி ஏழைகள். ஆமா, அந்த ஏழைகளுக்கான இந்த கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா 80 கோடி மக்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு புள்ளிவரம் தெரிவிக்கிறது. அப்புறம் இன்னொன்று, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகள், நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள், ஸோ டோட்டலாக 3 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா வாஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் 5 இயர்ஸ் benefiting more than 80 crore people. சார், இந்த ஏழைகள் இந்த கரி அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஒன்னு ஏற்கனவே வந்து இது வந்து ஒரு அனௌன்ஸ் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்டாவே வந்தது. அதாவது போன ஆண்டே வந்து இந்த தானியங்கள் இதெல்லாம் வந்து 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட்டுக்கு இது பட்ஜெட் மூலமா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸாவே இல்லை. ஆனால் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால 3 கோடி வீடுகள், அதற்குண்டான அலோகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வருது வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அதை தாண்டி இன்னொன்று என்னன்னா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வீடுகளில் மேலே சோலார் பவர் போட்டு 300 யூனிட் இலவசமாக மின்சாரம் கடை, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் ஏழை மக்களுக்கு உண்டான ஒரு ஸ்கீமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சோலார் பேனல் போட்டு 300 யூனிட் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ், அதுக்கு மேல கன்சியூம் பண்ண மாட்டாங்க மாசத்துக்கு. ஸோ உங்களுக்கு நாடு முழுக்க உங்களுக்கு 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடைக்கப்பதற்குண்டான ஒரு வழிவகை செய்யும் போது, அப்போ உங்களுக்கு கையில் பணம் தங்கும் அவர்களுக்கு அப்படிங்கிற. இப்பயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானியங்கள் கொடுப்பதுனால ஒரு 1,000 rupees அவர்கள் வந்து மாதம் அவர்கள் அத்தியாவசியமாக செலவு பண்ண வேண்டியது அவங்க கையில நிக்கும், வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்ப அதர்வைஸ் அவங்க அதுக்கு செலவு பண்ண வேண்டியது. இப்ப அந்த 1,000 rupees வேற எதுக்காக செலவு பண்ணுவாங்க,
ஒரு ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு ஸ்கூல்ல சேர்ப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்குவாங்க, அதாவது ஒரு கன்சியூமர் டியூரபிள்ஸ் வாங்குவாங்க, அவங்க வேணும் வீட்டுக்கு வேணுங்கிற சாமான்கள் வாங்குவாங்க. சோ கன்சம்ஷன் லெட் எக்கானமியாக மாத்துறாங்க ஏற்கனவே. இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் 300 யூனிட் கிட்ட வந்ததுனாலே ஒரு 300 யூனிட் நம்மளுடைய கம்மியான ரேட்ல போட்டா கூட ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 ரூபாய் வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. 300 யூனிட்ஸ் தமிழ்நாடு ரேட்ல போட்டா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கிட்ட வரும். சோ அதுவும் மக்கள் கையில போய் சேருவதற்கு உண்டான வழி. இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம் இருந்ததுன்னா, இந்த பட்ஜெட்ல வந்து இவர்கள் செய்திருக்க வேண்டும் நான் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்ததை செய்யாமல் தவற விட்டுட்டாங்கன்ற பார்த்தேன். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த விதமான நீங்க வந்து உங்களுடைய இன்கம் ஸ்லாப்ல இருந்தாலும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்டோரல் ப்ராமிஸ் கொடுத்திருந்தாங்க. ஆமா, அதை வந்து நான் பட்ஜெட்ல ஒரு அலோகேஷன் கொடுத்து இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எய்தர் அவங்க கொடுத்த ப்ராமிஸை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக இன்னைக்கு காத்தால ட்வீட் வேற போட்டேன். நான் அவங்கள டேக் பண்ணி வேற ட்வீட் போட்டேன். அட்லீஸ்ட் கட்சி நிமிஷத்துலயாவது ஒரு கையில எழுதினு வந்து சொல்லுவாங்களோன்ற ஒரு எதிர்பார்ப்போட ஐ திங்க் அவங்களுடைய இது அந்த ப்ராமிஸை மறந்துட்டாங்களா, இல்ல August 15 பிரதமர் போயிட்டு ஒரு அது ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்டா பண்றாரான்னு தெரியல. அப்ப பண்ணா கூட பட்ஜெட்ரி அலோகேஷன் தேவை அந்த விஷயத்திற்கு. அதுவும் வந்து தொடர்ந்து இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் இந்த 70 வயசு மேற்பட்டவர்களுக்கு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் காத்திருக்கு காத்திருக்குனே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பட்ஜெட் முன்னால வரைக்கும். அதுல வந்து இப்ப நீங்க நினைச்ச பார்த்தா அதுல என்ன 70 வயசுக்கு மேல வேற என்ன செய்ய முடியும், ஹெல்த் சம்பந்தமா தான் இருக்க முடியும். ஹெல்த் சம்பந்தம் இல்லைன்னா அவங்களுடைய அவங்களுக்கு உண்டான இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் ஏதாவது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 70 வயசுக்கு மேல இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 0.5% இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே வந்து ஏதாவது கொடுப்பாங்க, கன்செஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி அதெல்லாம் தான் இருக்க முடியுமே தவிர மெயினா வந்து ஒரு மெயினா 70 வயசுக்கு மேல இருக்கிற அனைவரும். அதுவும் நான் என்ன சொல்றேன், இது வந்து நீங்க ஏழைகள்னு சொன்னீங்க, நான் லோவர் மிடில் கிளாஸ்லயும் அதுல சேர்த்துக்கிறேன். லோவர் மிடில் கிளாஸ் எல்லாருமே ஆயுஷ்மான் பாரத் கீழே வரல. அவர் அதுவும் அவர்களும் 70 வயசு மேல கண்டிப்பா உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு கண்டிப்பா இருக்கும். அதனால அது ரொம்ப முக்கியம். இன்னொரு சின்ன ப்ரொவிஷனையும் நான் இதுல சொல்ல விருப்பப்படுறேன். இது வந்து ஏழைகள் எல்லாருக்குமே உபயோகம், ஏழைகளுக்கு பிரதானமா என்னன்னா கேன்சர் ட்ரக்ஸ், இதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி 0 ஆக்கிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில கேன்சர் ட்ரக்ஸ்க்கு தான், ஒரு சில கேன்சர் மூணு ட்ரக்ஸுக்கு தான் ரொம்ப மெஜாரிட்டியா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரக்ஸ் வந்து அதுல வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போர்ட் டியூட்டி 0 ஆக்கிட்டாங்க. சோ நிஜமா அது வந்து நிஜமாவே இது வந்து அந்த ஏற்கனவே அந்த விலை ஜாஸ்தி இருந்தாலும் அதுல வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி எதுவுமே இல்லைன்னும் போது அதுவும் ஏழைகளுக்கும் உதவும், நடுத்தர வர்க்கத்துக்கும் உதவும். அதனால தான் நான் ஏழைகள் ஆர் லோவர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் வைக்கும் போது நான் எப்போதுமே ஏழைகள் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் ஒரே இதுல தான் வைப்பேன் நான். ஏன்னா பரம ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல இந்த மாதிரி ஏதாவது இருந்தவங்க ஒரு அன்ன யோஜனா மூலமாக தானியங்கள் கிடைக்கும், வீடு கிடைக்கும். இந்த லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து பாவப்பட்ட ஜென்மங்கள், யாருமே யார் கண்ணுக்குமே பட மாட்டாங்க அவங்க. அதுலதான் அந்த எஸ்பெஷலி லோவர் மிடில் கிளாஸையும் சேர்க்கிறேன் நான் அதுல. சோ அந்த ஒரு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்திருந்தால் அது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த, நானே பர்சனலாக ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். அது வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது ரிவிஷன் பண்றாங்களா இல்ல August 15 அனௌன்ஸ் பண்றாரா ஏதாவது பண்றாரான்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் தொழில்துறை உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுக்கு ₹100 கோடி கடன் உத்தரவாதம் வழங்கப்படும். அதே போல சிறு குறு நிறுவனங்களுக்கு யந்திரங்கள் வாங்க உத்தரவாதம் இல்லாமல் கடன் வழங்கப்படும். முத்ரா கடன் வரம்பு ₹10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்படும், இல்லாட்டி உயர்த்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. The limit of Mudra loans will be enhanced to 20 lakh from the current 10 lakh for those entrepreneurs who have availed and successfully repaid previous loans under the Tarun category. இதெல்லாம் இதை தாண்டி இன்னொன்னு, அனைத்து வகை முதலீடுகளுக்கான ஏஞ்சல் டாக்ஸ் முற்றிலும் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.
to bolster the Indian startup ecosystem, boost the entrepreneurial spirit, and to support innovation, I propose to abolish the so-called angel tax for all classes of investors. சார், இந்த MSME சொல்லுங்க. இதுல வந்து என்னோட ஏஞ்சல் டாக்ஸ்னா என்னங்கறதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். கண்டிப்பா. என்னுடைய புரிதல்ல பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத நிறுவனங்கள் திரட்டும் மூலதனத்துக்கான வரி இல்லையா? ஏஞ்சல் டாக்ஸ்னா என்ன சார்? இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில நான் வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து முதன் முதலில் அவர்கள் வந்து தன்னுடைய வேல்யூவேஷனுக்கு கூட அதிகமாக விலையை வைத்து தன்னுடைய ஷேரை கொடுப்பாங்க. இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஃபண்டிங் ஆப்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் இட் இஸ் கால்ட் ஸ்வெட் கேபிட்டல். அதாவது தன்னுடைய சொந்த உழைப்புல போடக்கூடிய கேபிட்டல் பேர் ஸ்வெட் கேபிட்டல்னு பேரு. அதை வச்சுதான் நீங்க வந்து ப்ரப்போசல் போட்டு நீங்க ஒரு சின்ன விதமா சின்ன ஒரு புரோட்டோடைப்போ அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு தென் நீங்க வந்து ஸ்டேஜ் ஏபிசிடின்னு சொல்லிட்டு நிறைய ஃபண்டிங்ல போவீங்க. அதுல வரும்போது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு வந்து ஒருத்தன் வந்து இந்த உங்களுடைய ஐடியாவை வந்து ஸ்வீகரிச்சுக்கிட்டு இது நல்லா இருக்கும், இதனுடைய ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஈவன் பிஃபோர் நீங்க வந்து ஃபண்டிங் ஆப்ஷன் போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபண்ட் அதனுடைய உங்களுக்கு வேல்யூவேஷன் வரும். இப்போ நீங்கள் ஒரு உங்களுடைய கம்பெனியுடைய வேல்யூவேஷன் வந்து 100 கோடி ரூபா, அதை நீங்கள் வந்து சப்போஸ் 1 கோடி ஷேராக வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஷேரும் 100 ரூபா. நான் அதில் 5% ஒட்டி நான் வந்து ஆஃப்லோடு பண்ணுறேன் அப்படின் போது நான் 100 ரூபாய்க்கு பதிலாக 150 ரூபாய்க்கு, பிகாஸ் எனக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்குது, என்னுடைய ஃபுட்ஃபால் நல்லா இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு நான் 150 ரூபாய்க்கு இருக்கேன்னா அந்த 50 ரூபாய் வந்து இஸ் அ கேபிட்டல் கெயினாக ட்ரீட் பண்ணப்படும். அதனால் ஏஞ்சல் டாக்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க, அதை முழுக்கவே இது வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இது எந்த விதத்தில் வந்து ஒரு உபயோகமாக இருக்கும்னா, நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து புது புது ஐடியாக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண தயங்க மாட்டாங்க. ஏன்னா பல இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும், ஸ்வெட் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பல பேர் வந்து ஸ்வெட் கேபிட்டல் தன்னுடைய எஃபர்ட்டை தான் ஸ்வெட் கேபிட்டலாக போடுவாங்க. ஹார்ட்கோர் கேஷாக போடுவதற்கு அவர்களுக்கு வந்து சோர்சஸ் இருக்காது, ரிசோர்சஸ் இருக்காது. அது எஸ்பெஷலி ஒரு யங் ஒரு 20-25 வயசுல இருக்கிறவங்க, ஒரு தைரியமா துடிப்புள்ள இளைஞர் ஏதாவது இளைஞர்கள் ஏதாவது வரும்போது அப்போ ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து அதுல வந்து ஒரு பெட் பண்றதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா இது சக்சஸ் ஆகி வந்ததுன்னா கூட எனக்கு வந்து நிறைய டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் அப்படிங்கறதுனால இப்ப ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுல ஒரு தயக்கம் குறையும். இதனால அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஒரு இனோவேட்டிவ் ஐடியேஷன் ஸ்டார்ட் அப் சிஸ்டத்துல கண்டிப்பா வரும். எம்எஸ்எம்இ செக்டர், ஏன்னா த செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர், விவசாயத்துக்கு அடுத்து அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது எம்எஸ்எம்இ செக்டர் தான். சிறு குறு தொழில்கள் கிட்டத்தட்ட ஒரு 12-16% வேலை வாய்ப்புகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இந்த எம்எஸ்எம்இ செக்டர் மூலமாக வருது. அதனால வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், பல 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு மேலாக என்னன்னா ஒரு இக்னோர் செய்யப்பட்ட ஒரு செக்டார்னா எம்எஸ்எம்இ செக்டார் தான். அவர்களுக்கு இந்த கோவிடுக்கு கிட்டத்தட்ட வரும்போது ஒண்ணு அதுக்கு முன்னாடியிலேருந்து தான் வந்து மோடி அரசாங்கமும் எம்எஸ்எம்இ செக்டாருடைய வளர்ச்சி தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் வளர்ச்சிக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படி என்று அவருக்கு சலுகைகள் கொடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சது அந்த கோவிட் பீரியடுக்கு ஜஸ்ட் பிஃபோர். அந்த வருஷம் தான் 2019-20 பட்ஜெட்ல தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சலுகைகள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் கோவிட் வந்ததுனால அவர்களுக்கு அந்த கடன் உதவி அதெல்லாம் வர ஆரம்பிச்சப்ப அதனுடைய அவங்களுடைய ரிசரக்ஷன் எம்எஸ்எம்இ செக்டார் தான் வந்து ஈஸியா வந்து படுத்துரும். ஏன்னா அவங்களுக்கு ரிசோர்சஸ் இல்லைன்னா வேற வழி கிடையாது, படுத்துரும். அவங்க இழுத்து மூடிட்டு போக வேண்டிதான். ஏன்னா ஒரு 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ தான் வேலை செய்வாங்க மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா. அந்த மாதிரி ஒரு சிறு குறு தொழில்கள் இல்ல ஒரு மீடியம் சைஸா இருந்தா ஒரு 50-100 பேர் வேலை செய்வாங்க. ஒண்ணும் இல்லைன்னா இழுத்து மூடிட்டு போய் மோஸ்ட்லி ப்ரொப்பரேட்டரி ஆர்கனைசேஷனா இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்மல் செக்டர்ல இருந்தாலும் மோஸ்ட்லி ப்ரொப்பரேட்டரி ஆர்கனைசேஷனா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, இப்போ வந்து கடலை மிட்டாய் தயாரிக்கக்கூடிய ஒரு சின்ன நிறுவனம், காராச்சேவு தயாரிக்கிற நிறுவனம், இந்த மாதிரி எல்லாம்
சிறு தொழில் கிட்ட வரும். இதே நீங்க வந்து லேத் பட்டறை வச்சு ஜாப் ஒர்க் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஒரு குறு தொழில் கிட்ட வரும். டை ஒர்க் அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங்ல சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம்ல வரும். இந்த மாதிரி வேற வேற கேட்டகரியில வருவாங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நொடிஞ்சு போயிட்டாங்கன்னா அப்படியே மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க, வேற வழி கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம், பல பத்தாண்டுகளாக காங்கிரஸ் வாஜ்பாய் அரசாங்கம் அதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி அரசாங்கங்கள் ஈவன் மோடி அரசாங்கம் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சலுகைகளையும் முன்னுரிமையும் கொடுக்கல. ஈவன் தோ லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் அக்ரிகல்ச்சருக்கு அக்ரிகல்ச்சர் வந்து இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஆர்கனைஸ் செக்டர், ஆர்கனைஸ் செக்டர் உள்ள பெரிய எம்ப்ளாயர் யாருன்னு பார்த்தா சிறு குறு தொழில்கள் தான். அவர்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தது இந்த லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துலதான். அது ஏன் முக்கியமா இப்ப நான் வந்து முக்கியமா அவர்களுக்கு தேவை என்னன்னா அவர்களுக்கு வேணும் கேபிட்டல் இன்ஃபியூஸ்மெண்ட், அதாவது அவங்களுக்கு பணம் தேவை, முதலீடுகள் தேவை, டெட் முதலீடுகள் கடனாக இருந்தாலும் அந்த முதலீடுகள் தேவை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ இல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் தினசரி செலவுகளை புரட்டி புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு பாத்தீங்களா அந்த மாதிரி புரட்டுவது இதுல அந்த சர்க்குலேஷன்லயே விட்டு இருப்பாங்க, ஏன்னா இவர்களுக்கு இவர்கள் சப்ளை செய்யக்கூடிய பெரிய கம்பெனிகள் வந்து ஹையர் நெகோசியேட்டிங் பவர்ல இருப்பாங்க. 45 நாள் 60 நாள் கிரெடிட் 90 நாள் கிரெடிட் இருக்கும். அப்ப அவங்க 90 நாள் கிரெடிட்டுக்கு உண்டான மூலதனம் வாங்கி அவன் சப்ளை பண்ணனா அவங்களுக்கு கடன் மிகப்பெரிய அளவுல தேவை. அந்த கடனை கொடுப்பதற்கு பேங்கிங் சிஸ்டம் தயாராக இல்லை, தயார்படுத்தப்படவே இல்லை. ஏன்னா நீங்க போய் ஒரு கடனுக்கு நீங்க போய் ஒரு பேங்க்ல போய் நின்றீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரும் நிறுவனத்தையும் சிறு குறு தொழில் நிறுவனத்தையும் ஒரே தட்டுலதான் வச்சு பார்த்தாங்க. நீங்க கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கொடுக்கக்கூடிய ப்ரப்போசல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த அளவுகோல் பெரு நிறுவனத்துக்கும் அதே அளவுகோல் தான், சிறு குறு நிறுவனத்துக்கும் அதே அளவுகோல் தான். இது வந்து ஒரு பெரிய மிஸ்மேட்சா இருந்தது. கடன் கொடுப்பதற்கு எம்எஸ்எம்இ செக்டாருக்காக தனியாக அவர்கள் வேறு விதமாக அதை அணுக வேண்டும், அதை வந்து இந்த முறை கவர்மெண்ட் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Public sector bank will provide an in-house capability to assess MSME for credit instead of relying on external assessment. இதுதான் இது வந்து பட்ஜெட் ஸ்பீச்ல நான் படிச்சேன். ஏன்னா இவங்க என்ன என்ன பண்றாங்க, நீங்க வந்து பெரு நிறுவனங்கள்லாம் போய் ஒரு கிறிசில் மாதிரி ஒரு இடத்துல போய் ரேட்டிங் வாங்கி வந்துடுறாங்க, ரேட்டிங் ஏஜென்சிகிட்ட போயிட்டு இவங்களால கடனை திருப்பி அளிக்க முடியும். அதே ரேட்டிங்கை வந்து எம்எஸ்எம்இ செக்டாரும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த ப்ரொவிஷனும் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ரேட்டிங்க்கு வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்கு செலவு இல்லாமல் அந்த ரேட்டிங் கொடுப்பதற்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து அதுதான் அந்த முன்னாடி இருந்த பட்ஜெட்ல நான் கொடுத்த ப்ரொவிஷன்ல ஒன்றுல வந்தது. இருந்தாலும் அதை என்ஹான்ஸ் பண்ணி வங்கிகள் இவர்கள் இருவரையும் வேறு விதமாக ட்ரீட் பண்ண வேண்டும் என்று சொன்னதை வந்து இந்த முறை எடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஸ்ரீனிவாசன் சார் இது. ஏன்னா வங்கிகள் கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, அவர்கள்ட்ட பணம் இருக்கு, தேவை எம்எஸ்எம்இ செக்டார்ல இருக்கு, அத பிரிட்ஜ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அதனால வங்கிகளும் கடன் கொடுக்க அதாவது குடுக்கறவனையும் தேவை இருக்கிறவனையும் இணைக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரிட்ஜ் இணைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி. இதை இந்த முறை எடுத்துட்டு வந்து ஒரு பிக் பாலிசி புஷ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம பட்ஜெட்டை வந்து வெறும் டாக்ஸேஷன் இதெல்லாமே பார்க்க கூடாது, பட்ஜெட் வந்து ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட், கவர்மெண்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிசி சேஞ்ச் த்ரஸ்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக நிராகரிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை இந்த முறை செய்திருக்காங்க. இதை வந்து இதை பத்தி ஒரு செலிப்ரேட் பண்ணி இவங்க இதை பத்தி பேசியிருக்கணுமே தவிர அது ஒரு ஸ்டேட்மெண்டோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதனுடைய ஆழம் புரிந்து அவர்களுடைய பாதிப்பு எனக்கு புரிஞ்சதுனால ஐ வாஸ் இதனால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. இன்ஃபேக்ட் நானால் தான் இதை பத்தி பேசும்போது ரொம்ப விலாவாரியாகவும் பேசினேன் நான். இதை தவிர ஒரு கேரண்டி கவர்மெண்ட் வந்து 100 கோடி ரூபாய்க்கு கேரண்டி கொடுத்து உங்களுக்கு லோன் ஏற்பாடு பண்ணுவதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இப்ப எக்ஸிஸ்டிங் வந்து இந்த பேங்க் கிரெடிட் சிஸ்டம் இருக்கு அதையே நான் என்ஹான்ஸ் பண்ணி கண்டினியூ பண்றதாகட்டும், முத்ரா லோன்ல வந்து 10 லட்சத்திலிருந்து 20 லட்சத்திற்கு இன்க்ரீஸ் பண்ணதாகட்டும், அதற்கு சில கண்டிஷன்ஸோட வருது. யந்திரங்கள் வாங்குறதுக்கு
அந்த உத்தரவாதம் இல்லாமல் கடன் தருவது, உத்தரவாதம் இல்லாமல் கடன் கொடுக்கறது, அதே மாதிரி இது சில ஃபுட் ப்ராசஸிங் அந்த மாதிரி இவங்களுக்கு டெஸ்டிங்காக உண்டானது, ஆர் இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப்ஸ் கிரியேட் பண்றது, இதெல்லாம் தாண்டி நான் முக்கியமா கருதினது இந்த பாலிசி புஷ். ஏன்னா நீங்க வந்து எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள்லாம் தாண்டி இந்த பாலிசி புஷ் வந்ததுன்னா இது அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாலிசின்னு தான் சொல்லு. இது வந்து இதை முழுக்கவே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உண்டு. எம்எஸ்எம்இ செக்டாரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகணும். இது எப்படி எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நான் பொறுத்து. இப்போ இந்த பாலிசி புஷ்னுடைய ஒரு அவுட்கம் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ரொம்ப நெருக்கமா பேங்க் செக்டாரை கொண்டு வந்து சேர்க்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, வங்கிகள் எம்எஸ்எம்இ செக்டாரை அணுகும் முறை மாறும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் சார். நான் வந்து ஒரு பிஹெச்இஎல், நான் திருச்சி பக்கத்துல ஒரு இதெல்லாம் நான் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண போது பிஹெச்இஎல் என்ன பண்ணாங்க, இது என்னன்னா பல கம்பெனிகள் வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது அந்த உங்களுக்கு அந்த பல சிறு குறு நிறுவனங்கள் பிஹெச்இஎலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வரும்னதும் அவங்க அதை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனா எம்எஸ்எம்இ செக்டர்ல சொன்னாங்க. எம்எஸ்எம்இ செக்டர் போய் அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுத்த உடனே அதுக்கு உண்டான உதிரி பாகங்கள்லாம் சப்ளை செய்வதற்காக அவர்கள் தங்களை தயார்படுத்திக்கிறதுக்காக போறாங்க பேங்க்கு. வங்கிகள் என்ன பண்ணாங்க, பிஹெச்இல ஒரு கேரண்டி கொடுக்க சொல்லுங்க, இல்ல ஆர்டர் கொடுக்க சொல்லுங்கன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கொடுக்கும் போது, உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் கொடுக்கும் போது பிஹெச்இல ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்க கடன் வாங்கினீங்கன்னா ஓகே உனக்கு ஒரு ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அணுகுமுறை, வங்கிகளுடைய அணுகுமுறை ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இப்ப இந்த பாலிசி சேஞ்ச் மூலமாக வங்கிகள் இவர்களுடைய அணுகுமுறையை மாற்ற முடியும். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கிளஸ்டர்ல இருக்கக்கூடிய 10-15 சிறு குறு நிறுவனங்கள் வங்கிகள்கிட்ட போய் கேட்கும்போது, எல்லாரும் போய் அதை போய் கேட்கும்போது அதை பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். பேங்க் போயிட்டு பிஹெச்இல என்னப்பா இந்த மாதிரி ஏதாவது ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கியா அப்படின்னா, ஆமாங்க கொடுத்துருக்கேன்னா அணுகுமுறை மாறும். ஸோ இந்த வங்கிகளுடைய அணுகுமுறை, சிறு குறு தொழில்களுக்கு கடன் கொடுக்கும் போகக்கூடிய அணுகுமுறை முக்கியமா மாறணும். இல்லைன்னா அவங்க ஒரு அப்படியே குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி அந்த ஒரு ரூல் புக்ல என்ன இருக்கோ அதை ஒண்டி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஃபிளெக்சிபிளா மாத்தணும். இல்லைன்னா நம்ம என்ன, கந்து வட்டி உள்ள வந்துடுறாங்க. கந்து வட்டி கொடுக்குற உள்ள வந்து அவங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அப்ப இருக்காப்ப உனக்கு ஆர்டர் என்ன ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வருமா, நான் தான் 2 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு வட்டி ஜாஸ்தியா இருக்கு, அதுல அந்த கடல் சுழல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அது இப்ப மாறும். அதனால இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட். இதை பற்றி பலரும் பேச வேண்டும். இன்ஃபேக்ட் இதனுடைய ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எந்த விதமான மாற்றத்தை எடுத்துட்டு வராங்க, இதை மெஷர் பண்ணணும். இதை வந்து சும்மா அனௌன்ஸ் பண்ண வண்டி போத்தாது. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இதை மெஷர் பண்ணி இதுக்கு உண்டான ஸ்டாட்டிஸ்டிக்லாம், வங்கிகள் இதை வந்து அவங்களுடைய கேரக்டர் கல்ச்சரை அவங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றுகிறார்களா என்றதை கண்டிப்பா பார்க்கணும். எஸ்பெஷலி அந்த எம்எஸ்எம்இ இருக்கக்கூடிய அந்த ஹப்ஸ்ல போயிட்டு அந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் இருக்கக்கூடிய இடத்துல போய் இதை பார்க்கணும். இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் நடந்ததுன்னா மிக மிக சரியான பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் அதனுடைய பயன் பொருளாதார வளர்ச்சிக்கு இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, அடுத்தப்புல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்த 5 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த 11.1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப ஹியூஜா ஒதுக்கியிருக்காங்க. We will endeavor to maintain strong fiscal support for infrastructure over the next 5 years. This year, I have provided 11,11,111 crore rupees for capital expenditure. This would be 3.4% of our GDP. சார், இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் த்ரஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டி சக்தி இந்த ஸ்கீம் எடுத்துட்டு வரும்போதே சொன்னாங்க, நாங்கள் 110 கோடி 111 கோடி ரூபாய் 100,000 கோடிக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு பெருக்குவதற்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தாண்டி அரசாங்கம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணும் என்று. இதை வந்து ஒரு அதனால தான் சொன்ன இந்த கண்டினியூட்டியை விடாம இருக்காங்கன்ட்டு. இந்த கட்டிசக்தியை பத்தி சொல்லும் போது 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கட்டிசக்தி பிளான சொன்னாங்க.
அதை அப்படியே காத்துல விடாம அதை கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. அதனாலதான் இந்த பட்ஜெட்ல வந்து எனக்கு எனக்கு வந்து தோ நிறைய நம் பிற்பாடு பேசுவோம் இதுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இல்லாததெல்லாம் இருந்தாலும் ஒரு பட்ஜெட் ஆஸ் அ பாலிசி டாக்குமெண்ட் பார்க்கும்போது எடுத்துக்கொண்ட ஒரு லாங் டேர்ம் விஷன், 10-15 வருடத்துக்கு உண்டான விஷனை வந்து ஏற்கனவே சொன்னதை அதை காற்றில் பறக்க விடாமல் அதுக்கு உண்டான அலோகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இந்த 1.11 லட்சம் கோடி ரூபாய் அந்த அமௌண்ட் வந்து அந்த 111 லட்சம் கோடிக்கு உள்ள வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் ஒரு அரசாங்கம் செய்வதனுடைய ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் புரிந்து கொள்ளணும், இந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லும் போது, இப்ப நீங்களும் நானும் ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன், நம்ம போய் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த அது அதனுடைய சுழற்சி இருக்கும். நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவோம், அந்த 100 ரூபாயில அவனுக்கு ஒரு 10 ரூபா லாபம் இருக்கும், அந்த 10 ரூபா லாபத்தை வச்சு அந்த கடைக்கான வேற ஒரு பொருளை வாங்குவோம். இப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்கனாமி பொருளாதார சுழற்சி ஒரு சாதாரண மனிதன் செலவு செய்யும் போது அது 1.2 மல்டிப்ளையர் எஃபெக்ட் சொல்லுவோம், 1.2 times 20% அதிகமாகும். இதே சாதாரண மனிதன் ஒரு கேபிட்டல் குட்ஸ் வீடு வாங்குறோம் அப்படின்னா, ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் என்றால் அந்த பொருளாதார சுழற்சி என்பது ஒரு 2.2 மடங்கு. நீங்க ₹1 லட்சம் செலவு பண்ணீங்க அந்த பொருளாதார, ஆனா நீங்க வந்து ஒரு இரும்பு வாங்குவீங்க, சிமெண்ட் வாங்குவீங்க, ஜல்லி வாங்குவீங்க, அந்த இரும்பு வாங்குற ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுத்துருப்பான், இந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து 2.2 மடங்கா இருக்கும். ஒரு அரசாங்கம் ஒரு செலவு செய்தால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-3.5 to 4.5 times சுழற்சி ஏற்படுத்தும். இதே ஒரு அரசாங்கம் உள்கட்டமைப்பை பெருக்குவதற்காக ஒரு செலவு செய்தால் அது 7-8 times பொருளாதார சுழற்சியை உண்டு பண்ணும். அரசாங்கம் 11.11 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நான் செலவு பண்ண போறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பொருளாதார சுழற்சி மல்டிப்ளையர் எஃபெக்ட் மூலமாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கும். இதனாலதான் எந்த ஒரு வளரும் எக்கானமியோ அது வளர்ந்து கொண்டு வரும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் த்ரஸ்ட், அதான் கட்டி சக்தியினுடைய ஒரு பிளானே அதான். நீங்க நினைச்சு பாருங்க, 111 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம எத்தனை ஜீரோ போடுவோம் தெரியாது, 900 lakh crores உண்டான எக்கனாமிக் சுழற்சி நடக்கும். ஸோ இது வந்து ஒரு பொருளாதார நம்மளுடைய ஜிடிபி குரோத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கிள், வெல் ஆயில்டு இன்ஜினா நடக்கும். அதனால்தான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் என்பது மிக மிக முக்கியம். அப்கோர்ஸ் இதுலேருந்து நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் வந்து விமர்சனம் என்னன்னா ஆந்திரால வந்து அவங்களோட கேபிட்டல் சிட்டி அமராவதியில டெவலப் பண்றது, அமராவதி அந்த போலாவரம் ப்ராஜெக்ட் முடிக்கிறது ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கெல்லாம் எல்லாம், அதே மாதிரி இந்த கயானுடைய ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் அதெல்லாம். சோ நிறைய ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார் தன்னுடைய அரசை தக்க வைப்பதற்கான ஒரு பட்ஜெட் அப்படி. ஆமா, இது ஏபி பட்ஜெட்னு சொன்னாங்க, ஆந்திரா பீகார் பட்ஜெட், இந்தியா பட்ஜெட் எப்பங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்கோர்ஸ் மற்றதெல்லாம் படிக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் இது வந்து ஒரு த்ரஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்க்கும் பீகாருக்கும் கண்டிப்பா இருந்தது. எந்த ஒரு அரசாங்கமும் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ்க்காக சில பட்ஜெட்டுகளை வகுப்பார்கள். எலெக்ஷன் இயர்ல போயிட்டு வாக்காளர்களுக்கு நிறைய கொடுக்கணுன்றதுக்காக டாக்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எல்லா அரசாங்கமும் பண்ணக்கூடியது, அதனால ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ்க்காக செய்யக்கூடியதுதான். இருந்தாலும் ஊதாரித்தனமாக செய்யல, செய்யறதும் அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்துல வந்து ஸ்கீம் பேஸ்டு ஃபண்டிங்ல தான், ஆந்திர பிரதேஷ் கொடுத்ததாகட்டும் பீகார் கொடுத்ததாகட்டும் ஒரு ஸ்கீம் பேஸ்ட் ஃபண்டிங்ல தான் கொடுத்துருக்காங்க, சில பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் மானிட்டரபிள் மானிட்டர் பண்ணி மெஷர் பண்ணக்கூடிய பர்பஸ்க்காக. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்றது கிட்டத்தட்ட 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து பெரிய அளவு த்ரஸ்ட் நடந்துட்டு தான் இருக்கு. இது இந்த பாலிசி இந்த பாலிசி கவர்மெண்ட்னுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாலிசி என்பது ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கு. நீங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி பிளான்ட் போடுறதாகட்டும், ஏர்போர்ட் கட்டுவதா இருக்கட்டும், ரோடு போடுவதா இருக்கட்டும், ஹைவேஸ் புல்லட் ட்ரெயின் போடுவதா இருக்கட்டும், வந்தே பாரத் ட்ரெயின் விடுவதா இருக்கட்டும்,
இன்னைக்கு எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கீழே தான் வருது. அது மாதிரி வந்து சாகர் மாலா திட்டங்களாகட்டும், போர்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கீழே வருது. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் த்ரஸ்ட் இருந்துகிட்டே வந்திருக்கு. அதனால தான் வந்து பல முதலீட்டாளர்கள் வந்து இந்தியாவை வந்து அதை ஒரு இதுவாகவே பார்த்துட்டு இருக்கிறது. முக்கியமான காரணமே என்னென்னா, உங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாகவே செய்துட்டு இருக்காங்க. இதுதான் பல வல்லரசுகளையும் கண்ணு உறுத்துது. இந்தியா வளர்ந்துருச்சுன்னா நம்ம கைப்பிடி, ஏன்னா பிக்கஸ்ட் மார்க்கெட், நம்ம கைப்பிடியில் இருக்க மாட்டாங்க, அவங்க சொல்றத நம்ம கேட்க வேண்டி வரும். இன்க்ளூடிங் ராணுவ தளவாடங்கள், நம்ம வந்து இம்போர்ட்லேருந்து இப்போ நெட்டு இம்போர்ட் கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து கோயிங் டுவர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா மாறிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்னால வந்தது தான். ஸோ இது லாங் டேர்ம் விஷன்ல கன்சிஸ்டண்டா இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு பெரிய குறை, இந்த சேலரிடு பீப்புளுக்கு வழக்கம் போல எதுவும் குறிப்பிடத்தக்க விதத்துல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாத்தீங்கன்னா தனிநபர் வருமான வரி விதிப்புல பெரிய அளவுல மாற்றம் இல்லை. புதிய நடைமுறையில கணக்கு தாக்கல் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 75,000 உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஏமாற்றம் தெரிவிக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபார் சாலரிட் எம்ப்ளாயீஸ் is proposed to be increased from 50,000 to 75,000 rupees. சார், எனக்கு இதில் பெரிய ஏமாற்றம் உண்டு சார். ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரமே வந்து சேமிப்பு பொருளாதாரம். உலக அளவில் எக்கனாமிக் மெல்டவுன், பொருளாதார சரிவுகள் நடந்த போதெல்லாம் கூட இந்திய பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருந்ததுக்கு ஒரு முக்கியம், நம்மளும் பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு போகாம நம்ம கொஞ்சம் தத்தளிச்சோம் சில காலகட்டங்களில். இருந்தாலும் நம்ம அதை வந்து எந்த விதத்துலையும் பெரிய தாக்கம் ஏற்படுத்தாது. நீங்க வந்து சொல்ல போனா மன்மோகன் சிங் இது இந்த UPA 1 & 2 அரசாங்கம் போது உங்களுக்கு சப்ரைம் கிரைசிஸ், உலகளாவிய சப்ரைம் கிரைசிஸ் இந்தியாவை பெருமளவுல பாதிக்கல. 2009 ரெசஷன் பீரியட்ல கூட இந்தியாவை பெரிய அளவுல பாதிக்கல. அந்த டைத்துல ஸ்டேட் பேங்க் வந்து 15,000 பேர் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெக்ரூட் பண்ணாங்க. சோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி, அந்த ஒரு குளோபல் ரிசெஷன் டைத்துல கூட இந்திய பொருளாதாரம் அதனுடைய இது தாக்கம் பெருமளவில் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்திய பொருளாதாரம் சேமிப்பு பொருளாதாரம், ஸ்பெண்ட் எகானமி கிடையாது. இந்தியாவுடைய கல்ச்சரே வந்து நாளைக்கு நான் என்ன வேணும் சேர்த்து வைக்கிறது. அதாவது எங்க அப்பா, நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்போது சார், 1995 வாக்குல போகும்போது எனக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடமே மாதத்தினுடைய முதல் செலவு சேமிப்புன்னார் எனக்கு. ஓகே, அதை நீ அதை நீ எக்ஸ்பெண்டிச்சராகவே எடுத்துக்கோ, ஆனால் அதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும். நீ RDல போடுறியோ, LIC போடுறியோ, அப்போல்லாம் SIP பெருசாலாம் கிடையாது, எதில் பண்ணா FDல போடுறியோ, மாதத்தினுடைய முதல் செலவு சேமிப்பு, இதுதான் நமக்கு வந்து பாரம்பரியமாக நம்மளுடைய கலாச்சார இதையாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்தது. அதனால அந்த சேமிப்பு கிராமப்புறத்துல ஒரு கீரை விற்கிறவங்கள அந்த சிறுவாடு சேர்க்கறதுன்னு பேரு. ஆமா, என்னமோ ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த சேர்த்து வைக்கிறதுங்கிறது நம்ம கலாச்சாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு. என்ன இத வந்து ஃபார் சம் ரீசன் மோடி அரசாங்கம், நிர்மலா சீதாராமர்கள் வந்த உடனே இதை குலைக்கிறாங்க. இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாத ஒன்று. ஆமா, அரசாங்கம் இது என்னன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு வெஸ்டர்ன் தாட்ஸ். நீங்க இந்த சேமிக்கிற பழக்கம் இல்லாமல் இருந்தா தான் அது வந்து சொசைட்டிக்குள்ள ஒரு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். அது வந்து ஓவரால் அந்த கன்சம்ஷனை வந்து ஆக்சலரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்றபடி அப்படின் உற்பத்தியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தியரியின் அடிப்படையில தான் இவங்க இருக்க. கண்டிப்பா இது வந்து ஸ்பெண்ட் எக்கானமி தான். நம்ம சேமிப்பு பொருளாதாரத்துல இருந்து செலவு பண்ணும் பொருளாதாரம், அதாவது சேவிங்ஸ் எக்கானமி டு ஸ்பெண்ட் எக்கானமியாக நம்மளை மாற்றி கொண்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா பழைய டாக்ஸ் ரிஜீம்ல உங்களை சேமிப்புக்கு ஊக்குவித்தார்கள். அதாவது நீங்க வந்து இந்த LIC பாலிசி போடுறது, அந்த 88 ரிபேட்ஸ், அந்த சாப்டர் 6 சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே, இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, எல்லாமே வந்து உங்களுக்கு சேமிப்பு பொருளா சேமிப்பை ஊக்குவித்தார்கள். ஊக்குவிக்கும் போது என்னன்னா இது வந்து எக்ஸம்ட் அப்படின்ட்டு, அதாவது நீங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அது டாக்ஸ்ல இருந்து குறைப்பது தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன்.
அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் எக்ஸம்ட் எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் மெஜாரிட்டி அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் எக்ஸம்ட் கடைசியில் அதனுடைய ஃபைனலாக அதனுடைய லைஃப் ஆஃப் த இது வரும்போது இப்போ எல்ஐசி பாலிசி என்டோமெண்ட் பாலிசி உனக்கு முடியு 20 வருஷம் கழிச்சு முடியுதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய பணமும் எக்ஸம்ட் அப்போது உங்களுக்கு எக்ஸம்ட் 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 அரசாங்கம் நான் ஏன் ஒன்று செலவு பண்ணுறதுக்கு நான் ஃபண்டு பண்ணணும் அவங்களுடைய பொருளாதார கொஷன் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ரூபா சேவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 33% ப்ராக்கெட்டில் இருக்கீங்கன்னா 33,000 ரூபா உங்கள் கையில் அதனால் சேருது விச் மீன்ஸ் அரசாங்கம் உங்களுக்கு அந்த 33,000 ரூபா கொடுத்துருதுன்னு அர்த்தம் 1,00,000 ரூபா சேவிங்ஸில் 1/3 வந்து அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும் மீதி 2/3 நீங்கள் கொடுத்த மாதிரி தான் ஒரு கணக்கு சும்மா ஒரு ரஃபா போட்டிங்கன்னா நான் அரசாங்கம் எதற்கு உனக்கு சேவ் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இவர்களுடைய ஒரு வாக்குவாதம் இந்த வெஸ்டர்ன் எக்கானமிஸ்டினுடைய ஒரு வாக்குவாதமாக இருக்கு. அதனால் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க, 2 ரெஜீம் கொடுத்தாங்க. ஓல்டு ரெஜீமில் இருக்க நீ அதையே வச்சுக்கோ வேணா வச்சுக்கோ, புதுசாக ஒரு ரெஜீம் தரேன், அதில் எந்த விதமான சேமிப்புக்கும் நான் வந்து உனக்கு ஊக்குவிக்க மாட்டேன். நீ சேவ் பண்ணுறியோ பண்ணலையோ உன் கையில் காசு கொடுத்தா நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஸோ அந்த மேற்கத்திய பொருளாதார சிந்தனையை எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஓல்டு ரெஜிம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேற விஷயம், ஓல்டு ரெஜிம் வேணா வச்சுக்கோ இது வேணா வச்சுக்கோ. தோ பட்ஜெட்டில் சொல்லும்போது என்னன்னா 3/2 பேர் 66 கிட்டத்தட்ட 2/3 வந்து நியூ ரெஜிமில் வந்துட்டாங்கண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கவே மாட்டாங்க, புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்கள் கொஞ்சம் இளைஞர்கள், அதாவது லாஸ்ட் ஒரு ஃபியூ அந்த இந்த ரிஜிம் வரத்துக்கு ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்தவர்கள் கண்டிப்பாக புது ரிஜிமில் போயிடுவாங்க. ஏன்னா கையில் காசு கிடைக்குது, நான் வந்து ஒரு புதுசாக மொபைல் வாங்கலாமா இல்லை வண்டி வாங்கலாமா அது வாங்கலாமான்னு இந்த இளைஞர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் சொசைட்டியாக மாறிட்டு இருக்காங்க நம்ம இளைஞர்கள், அதனால் நான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு. அதற்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பண்ணிட்டான், வீடை வாங்கிட்டான், இஎம்ஐ கட்டிட்டு இருக்கான், எல்ஐசி பாலிசி போட்டிருக்கான், டேர்ம் பாலிசி ஏதோ ஒன்று இல்லை ஒரு இன்னொரு ஏதாவது ஒரு யூனிட் லிங்க்டு பிளான் எடுத்துட்டாங்க. ஸோ லாட் ஆஃப் கமிட்மெண்ட் பண்ணிட்டான். அப்போ நீங்கள் அவனை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா எனக்கு அதனால் பெனிஃபிட் போகும்னு சொல்லிட்டு தே கண்டினியூ வித் த ஓல்டு ரிஜிம். அதனால தான் ஓல்டு ரிஜிம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஓல்டு ரிஜிமில் எந்த ஒரு சலுகைகளும் கிடையாது, டேக்ஸ் ரேஷனலைசேஷன் கிடையாது, அதில் ஒரு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதுவும் கிடையாது. ஓல்டு ரிஜிம் இருக்கிறத நீ வச்சுன்னு அப்படியே இருந்துக்கோ. ஸோ அதனால தான் மத்திய தர வகுப்புகள் மிகப்பெரிய பிரச்சனையில இருக்காங்க. நியூ ரெஜிம் வந்த உடனே உனக்கு அதுல இந்த வருஷம் ஓல்டு ரெஜிம் சேர்ந்தவங்க கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரில இருக்கு. ஓல்டு ரெஜிம் சேர்ந்தவர்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள். அப்ப அரசாங்கம் இன்டைரக்டா என்ன சொல்றதுன்னா, நீ ஓல்டு ரெஜிம் விட்டு நியூ ரெஜிம் உள்ள வா, இதுதான் இன்டைரக்டா சொல்ற, உன கை விட்டுட்ட நீ இங்க வான்ட்டு. ஆனா பல சேலரிடு எம்ப்ளாயி அங்கதான் உட்காந்துருக்கான் ஓல்டு ரெஜிம்ல தான். அதுவும் அட்லீஸ்ட் ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கதான் இருக்காங்க. ஸோ நியூ ரெஜிம்ல அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இதுல இருக்காங்க. சரி, இப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்க, இந்த முறை பட்ஜெட்ல மிடில் கிளாஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும், பல எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. அது நியாயமும் கூட, ஏன்னா காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் இருக்கிறதுனால ஏதாவது கையில பைசா வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு தப்பு கிடையாது. 96% டாக்ஸ் பேயர்ஸ் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கு. 96% டாக்ஸ் பேயர்ஸ்னுடைய சேலரி இது இன்கம் வந்து 25 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கு. அதனால அவர்கள் தான் உங்கள் மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுத்தா கூட உங்க ஒரு 1% கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வரி வருமானம் இருக்காது. அதனால தான் அரசாங்கம் ரொம்ப கேஷியஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த முறை சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க, 3 லட்சம் ரூபா வரைக்கும் ஒன்றும் கிடையாது, அப்புறம் 3-7 லட்சம் ரூபா வந்தால் 5%, 7-10 லட்சம் ரூபா வந்தால் 10%. 3-6 லட்சம் வரைக்கும் இருந்தது, 6-9 இருந்து 9-12, இப்போ 12 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கக்கூடியதை ஒரு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. 12-15, 15 பிற்பாடும் அதே தான் இருக்கு, மாத்தலை. அந்த 3-6, 3-7 ஆக்கிட்டாங்க. 6-9 7-10 ஆக்கிட்டாங்க. 9-12 10-12 அது வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து 5-10-15 அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் ரேட், அந்த டாக்ஸ் ரேட்டை மாத்தல ஸ்லாப வந்து சின்னதாக ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால உங்க கையில ஒரு 17,000 ரூபாய் கிட்ட கையில தங்கும்ன்றாங்க, நல்லதுதான். ஆனா எங்க வந்து இடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த நியூ ரெஜிம் உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸை நீங்க போயிட்டு ஒரு எல்ஐசியில போட மாட்டீங்க, ஏன்னா அதுக்கு எனக்கு ரிட்டர்ன் கிடையாது.
எஃப்டியில் போட மாட்டேன், எனக்கு அது பெரிய ரிட்டர்ன் கிடையாது. ஒரு என்எஸ்சி மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ல அந்த மாதிரி போட மாட்டேன், ஏன்னா ரிட்டர்ன் கம்மி, 5 வருஷம் லாக்இன் பீரியட்லாம் இருக்கு. ஸோ என்னுடைய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் எஸ்ஐபிஸ்லையும் போகுது. அதுதான் வந்து நியூ ரெஜிமில் இருக்கக்கூடிய என்னுடைய இன்றைக்கும் நம்மளுடைய சேமிப்பு பொருளாதாரம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிறதுனால கண்டினியூ ஆகுது. ஆனால் அந்த பேர்டன் வந்து அந்த நம்மளுடைய டாக்ஸ் பேயர்கிட்ட இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஸ்டாக் மார்க்கெட்லையோ இல்லைனா எஸ்ஐபிலையோ போயிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கையில் மீதி இருக்கிற பணத்தை கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணிட்டீங்க, இப்போ எஸ்டிடியை ஏற்றிட்டீங்க, ஸ்டாக் ட்ரேடிங்க்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் டேக்ஸை வந்து 0.125% 0.2% அந்த மாதிரி ஒரு 0.75% அந்த வேல்யூவில் 0.075% ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டு அதை ஏற்றிட்டீங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இதை வந்து 15%-20% மாற்றிட்டாங்க. அப்கோர்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன, லாங் டேர்ம்னா அந்த ஸ்லாப் எல்லாம் ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க, தவறு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை இது பண்ணிட்டாங்க உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் செய்யறதுனால என்னாச்சு, எனக்கு நீங்கள் 17,000 ரூபாய் கையில் கொடுத்தது எனக்கு அந்த பக்கத்தில் பிடுங்கிட்டீங்க, இப்படி கொடுத்து அப்படி வாங்கிட்டீங்க. ஸோ டாக்ஸ் ரேட் நிறைய பேருக்கு வந்து நான் இன்னைக்கு ட்விட்டர்லலாம் பார்த்தேன், அவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மிடில் கிளாஸ் டெஃபினிஷன்னா என்னன்ட்டு, 15 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க சேலரி இன்கம் இருந்தா மிடில் கிளாஸா அப்படின்ட்டு நிறைய ஆதரவாளர்கள் எல்லாம் கேக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 30 லட்சம் ரூபாய்க்கு இன்கமுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் மிடில் கிளாஸ் தான். வாண்டு வருமானம் 30 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் தான். நீங்க வந்து வேணா 20-30 இருக்கிறவங்க அப்பர் மிடில் கிளாஸ் வேணா ஒரு கேட்டகரைசேஷன் சொல்லிக்கலாம். 15-20 இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் சொல்லலாம், 10-15 இருக்கிற லோவர் மிடில் கிளாஸோ இல்லைனா 5-15 இருக்கிற லோவர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி கேட்டகரைசேஷன் பண்ணிக்கலாம். சார் ஆண்டு வருமானம் 30 லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறவன் மிடில் கிளாஸ் தான், அவன் அன்னாடங்காட்சின்னு சொல்ல மாட்டேன், மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருக்கான். அப்போது நீங்கள் 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தன் சம்பாதிக்கும் போது அவனுக்கு 30% டாக்ஸ் போடுறீங்க. அவனுக்கு எந்த விதமான டிடக்ஷன்ஸும் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை வந்து 50-75 ஆக்கிட்டீங்க சேலரிடு எம்ப்ளாயி கொண்டு, ஃபேர் அனஃப். அப்போ உங்களுக்கு அவன் அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 4-5 லட்சம் ரூபாய் எப்படி சேவ் பண்ணுவான், இல்லை ஒரு 2 லட்சம் ரூபாய் எப்படி சேவ் பண்ணுவான்னா அந்த எஸ்ஐபியில் போடுவாங்க, இல்லைனா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் போடுவாங்க, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் போடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12 மாதங்களுக்குள் விட்ரால் உங்களுக்கு டாக்ஸ் 5% ஏற்றியாச்சு, டிரான்சாக்ஷன் டாக்ஸை ஏற்றியாச்சு. ஸோ எனக்கு கையில் கிடைச்சதை நீங்கள் பிடிங்கிட்டீங்க. இதுதான் நம்ம நடுத்தர வர்க்கத்தினுடைய மக்களினுடைய பெரிய ஆதங்கமாக இருக்கு. அவங்க ஜென்ரலாக ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸாக பார்க்கும் சூப்பர் ஃப்ளூவஸாக பார்க்கும்போது டாக்ஸ் ஸ்லாபை நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் ஒரு காலத்தில் 90s வந்து மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தபோது நாங்கள்லாம் சிஏ படிச்சுட்டு இருந்தபோது பயங்கர குதூகலிச்சோம், ஏன்னா அது ஃபுல் டாக்ஸ் ரேஷனலைசேஷன். இப்போ அந்த ரேஷனலைசேஷனில் வரும்போது இந்த நியூ அண்ட் ஓல்டு ரிஜியம்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் தனியாக இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு இது ஒரு பெரிய இன்னொரு மத்திய தர வகுப்புக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் இது என்னன்னா, உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல, அதுவும் உங்களுக்கு அந்த ஸ்டாக் இல்லாத மற்ற லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல இண்டக்ஸேஷன் ஒரு இருந்தது. அதாவது 20% உன்னுடைய கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இருந்தது, அதை வந்து 12.5% எடுத்துட்டு வந்துட்டாங்க, குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை குறைச்சிருந்தா கூட அப்ப என்னன்னா உங்களுக்கு இண்டக்ஸேஷன் உள்ளது, அதாவது நீங்க 2000th ஆண்டு தான் பேஸ் இயர்னு வச்சிருந்தீங்கன்னா அதுல 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா இன்றைக்கு அது வந்து 331% 331 ரூபாயா மாறி இருக்கும். நான் 400 ரூபாய்க்கு வித்தானே கேபிட்டல் கெயின்ஸ் 60 ரூபா தான், அதுல 20%. இப்ப அப்படி கிடையாது, நீங்க 100 ரூபாயில வாங்கின 400 ரூபாய்க்கு வித்த 300 ரூபா உங்களுக்கு லாபம், அதுல 12.5% டாக்ஸ். அப்போ இது கேஸ் பை கேஸ் பெனிஃபிட்டும் இருக்கு நஷ்டமும் இருக்கு. கேஸ் பை கேஸ் அதாவது உங்களுடைய அபரிமிதமான வளர்ச்சி லாங் டேர்ம் ஹோல்டிங்ல அபரிமிதமான வளர்ச்சி இருந்ததுன்னா லாஸ், ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஒரு ரீசனபிள் வளர்ச்சி இருந்தாலும் லாஸ். இந்த கேப் இந்த இது நான் அதை எக்ஸ்பிளைன் போட்டு கூட போடலாம், அது ஒரு கால்குலேஷன் சொன்னா மக்களுக்கு இந்த இதுல வந்து வெர்பலா புரியாது, ப்ராபபிளி ஒரு ஸ்லைடு போட்டிருக்கலாம். பட் இந்த சேஞ்சே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கு. இதை மக்களை வந்து தயார்படுத்தவே மாட்டேங்கிறாங்க.
இந்த அரசாங்கம் இதில் மக்களை இந்த மாதிரி விஷயத்துக்கு தயார்படுத்தணும், அதுக்கு உண்டான ஒரு ஐடியேஷன் முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கணும். அதை தயார்படுத்தினாங்கன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு இம்போஸ் பண்ற மாதிரி இருக்குங்கிறீங்க. அப்படியே இம்போஸ் பண்ணிடுறாங்க, டேக் இட் ஆர் லீவ் இட். இப்ப என்ன ஆகும், ரியல் எஸ்டேட் செக்டர் அடி வாங்க ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா ரியல் எஸ்டேட் செக்டர்ல நம்ம புரட்ட போறது கிடையாது. மத்தியதர வகுப்புல இருக்கிறவங்க வாங்கினா 10 வருஷம் 15 வருஷம் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் விற்பாங்க. இல்ல ஒரு ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை நான் வித்தேன்னா 2000வது ஆண்டு கைட்லைன் வேல்யூ என்னவோ அதுதான் என்னுடைய பேஸ் வேல்யூ. அதுலேருந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வேல்யூக்கு நான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் பே பண்ணும். இப்போ என்ன ஆகும், பிளாக் மணி ஜெனரேஷன் ஆகும். ஏன்னா நான் கைட்லைன் வேல்யூல தான் வித்ததாக நான் கணக்கு காமிப்பேன். வாங்குறவரும் வந்து பிளாக் மணி வச்சிருந்தாருன்னா, எப்ப நான் எதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும், நான் அதையும் அதனால நானும் வந்து உனக்கு பிளாக் மணி கொடுக்குறேன்னு ரெடியா இருப்பாங்க. கருப்பு பண புழக்கம் அதிகரிக்கும் இந்த விஷயத்தினால. இதெல்லாம் 1 or 2 reasons நான் சொல்றேன். ஏன் மத்தியதர வகுப்பினர் ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜியூம்ல இருக்கக்கூடியவர்களை கைவிடப்பட்டார்கள். நியூ டாக்ஸ் ரெஜியூம்ல இருக்கிறவனுக்கு அவன் இன்வெஸ்ட், யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் தம். அவன் சரி குட்டிகரணம் போட்டு இருக்கக்கூடிய சேவிங்ஸை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு எஸ்ஐபிலையோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ போட்டு அதுல வந்து ஒரு ரிட்டர்ன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தா, அங்க அவனுடைய டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க, டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க, யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் தம். இப்படிதான் மக்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. அவங்க அதனாலதான் என்ன சொல்றாங்க, க்ரோனி கேபிட்டலிசத்தை நீ ஊக்குவிக்கிற, அம்பானி அதானிக்கு கொடுக்கற அப்படிலாம் பேசுறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேபிட்டலிசம் வர்சஸ் சோசியலிசத்துக்குள்ளேயே நான் வரல. ஆனால் மத்தியதர வகுப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் என்னன்னு கூட யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. சார், இதுக்கு தான் இந்த எலெக்ஷன் நடந்த போது நான் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணும்போது ஒரு இன்னொரு காணொலியில் ஒரு கமெண்ட் சொன்னேன். பினான்ஸ் மினிஸ்டர் வந்து லோக்சபால தேர்தலில் போட்டியிட்டு வந்திருக்கணும். ஏன்னா அப்ப மக்கள்கிட்ட கனெக்ட் இருக்கும். நீங்க ராஜ்யசபால இருக்கிறவங்களுக்கும் மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லை. அப்கோர்ஸ் உங்களுடைய அபிஷியல்ஸ் எல்லாம் சொல்றதுதான், நீங்க ஒரு பாலிசி டெசிஷன் டிரைவ் பண்ணும் போது மன்மோகன் சிங் முழுக்க முழுக்க ராஜ்யசபா மூலம் தானே வந்துட்டே இருந்தது. இல்ல அப்ப அதான் தவறு, அதனாலதான் சொன்னேன். அப்ப என்னன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் உங்களை வந்து த்ரஸ்ட் பண்ண சில விஷயங்கள் இருந்தது. அதனால மன்மோகன் சிங்கை திணிக்கப்பட்டார். நரசிம்மராவுடைய சாய்ஸ் கிடையாது. மன்மோகன் சிங் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல திணிக்கப்பட்டார் பினான்ஸ் மினிஸ்டர். அவங்களோட அஜெண்டாவை டிரைவ் பண்ணணும்ட்டு வேற வழி இல்லை. ஆனால் ஏன் இது இருக்கணும்னா, இப்ப வந்து பியூஷ் கோயல் வந்து இப்போ எலெக்ஷன் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஆனா அவர் வந்து ஒரு ஃபார்மர் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கார், கொஞ்ச காலம் ஆக்டிங்கா இருந்திருக்காரு. அவர் வந்து மக்கள்கிட்ட போய் பேசும்போது மக்கள் கருத்து சொல்லுவாங்க, அல்ல அவனுடைய எம்பி ஆஃபீஸ் இருக்கும் அங்க கருத்து சொல்லுவாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டாருப்பா பட்ஜெட்லன்ட்டு. ஸோ அடுத்த முறை நான் எலெக்ஷன்ல போய் நிற்கும் போது எனக்கு ஐ நீட் எனக்கு வந்து ஒரு அங்க வந்து 2019 எலெக்ஷனுக்கு முன்னால இடைக்கால பட்ஜெட் போட்டதே பியூஷ் கோயல் தானே. பியூஷ் கோயல் தான், எஸ். அப்ப அவருக்கு ஃபேஸ் சேவிங் இருக்கும். அங்க போனா நான் மக்களை எதிர்நோக்க வேண்டும் சொல்லிட்டு மக்களுடைய கருத்தை பிரதிபலிப்பார், இண்டஸ்ட்ரி கருத்தை பிரதிபலிப்பார். இவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல, நான் எலெக்ஷன்ல வின் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்ல. இது வந்து ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் தான் சொல்றேன் நான். இது ஒண்ணு. இன்னொன்னு நான் நினைக்கிறேன், இந்த சாலரிடு பீப்புள் அப்புறம் இன்கம் டாக்ஸ் அசசியா இருக்கிறவங்க, அவங்க மொத்த இந்திய மக்கள் தொகையில ரொம்ப குறைவா இருக்காங்க. ரொம்ப அதிகபட்சமே 8 கோடி பேர் தானே, பர்சன்டேஜ் பார்த்தா 6% அந்த ரேஞ்சில் தான் வருது. அதனால இவங்களை பெருசா கவனிக்க வேண்டாங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்துடுறாங்களா? இதுக்கு முன்னாடி சிதம்பரம் பீரியட்ல இப்படிதான் இருந்தது, ரொம்ப கண்டுகொள்ளப்படல, இப்பவும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்சல்யூட்லி சார், யூ ஆர் ரைட். ஏன்னா இந்த நடுத்தர வர்க்க, ஆனா அவங்க கொடுக்கறத கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு அவங்கள்ட்ட தான் வருது. ஸோ இது வந்து நீங்க வந்து அவங்க ரொம்ப 96% தான் நீங்க மக்கள்னு பாக்குறீங்க. உங்களுடைய ஓவரால் பட்ஜெட் அவுட்லேல வரக்கூடிய வருமானத்துல கிட்டத்தட்ட 19% டைரக்ட் டாக்ஸஸ், 18% இன்டைரக்ட் டாக்ஸஸ். 19% டைரக்ட் டாக்ஸஸ்ல இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸோ இல்லைன்னா அந்த மாதிரி வந்து நிறைய 25 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டுவீர்கள்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட ஒரு 4-5% எடுத்தா கூட 15% இவங்கள்ட்ட தான் வருது. உங்களுடைய நெட் ரெவின்யூ ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா
அப்ப இவங்களுக்கு நீங்க வந்து see I'm not saying நீங்க உடனே பெருசா எடுத்து கொடுக்கணும்ட்டு கொடுத்தத அந்த பக்கத்துல நீ பிடிக்கிட்டு போயிருவீங்க. இத மக்கள் புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுது, எனக்கு 17,000 ரூபாய் கொடுத்தேன் ஆனா எஸ்டிடிலையும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்லயும் 5% ஏத்திட்டேன், சோ எனக்கு வந்து என்னுடைய சேவிங்ஸ் நான் பண்ணணும்ன்ற மனநிலையில இருக்கிறவனை கூட நீங்க வந்து யூ ஆர் டிஸ்கரேஜிங். சோ ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணும் போது பொருளாதாரமா மாற்றும் பொழுது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு சேவிங் சேமிப்பு என்பதை நீங்கள் ஊக்குவிக்காத போது நான் என்ன சொல்றேன்னா ஒரு அடுத்த சந்ததியை நினைச்சு பாக்குறேன். இப்ப அமெரிக்கா எந்த நிலைமையில இருக்கு, யூகே எந்த நிலைமையில இருக்குன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பியூர் ஸ்பெண்ட் எக்கானமி வெஸ்டர்ன் தாட்ஸ். அதனால நான் வந்து அந்த நிலைமைக்கு நம்ம வந்து இன்னும் ஃபாஸ்டா போவோம் அங்க. இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து அவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி 70 ஆண்டுகள்லாம் எடுத்துக்க மாட்டோம், நம்ம இன்னொரு 10-15 ஆண்டுகள்ல நம்ம அந்த இடத்துல இருப்போம். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வரவனுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஷியல் சொசைட்டியா மாறிட்டாங்க இப்ப தெரிஞ்சு யூத். எனக்கு வந்து நான் வீடு கட்ட வேண்டாம், நான் வாடகை வீட்டுல இருப்பேன், இன்னைக்கு குடிசையில இருப்பேன், நாளைக்கு பென்ட் ஹவுஸ்ல இருப்பேன், ரெண்டுத்தையும் நான் அனுபவிக்கணும். இன்னைக்கு நான் வந்து BMW கார் ரெண்ட் பண்ணி ஓட்டுறேன், நாளைக்கு வந்து ஒரு மாருதி கார் ரெண்ட் பண்ணி ஓட்டுறேன், ரெண்டுத்தையும் நான் அனுபவிக்கணும். எல்லா விதமான விஷயத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும். இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் சொசைட்டியில வந்த உடனே அவன் கையிலையும் காசை கொடுத்துட்டீங்கன்னா அவன் சேவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு பைக் மாத்துறாங்க, வருஷம் போனை மாத்துவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஒரு 30-35 வயது கிட்ட இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது கையில பெரியவளவுல பணம் இருக்காது, ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் அவனுடைய பொருளாதாரத்தையே சீரழிச்சிடும். இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம என்ன பண்ணிருந்தாங்க, வித் ஸ்டாண்ட் பண்ண முடியாம திருப்பி ரிவைவ் பண்ண முடியாம ஒரு இது வந்து இந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குதான். ஆனா மத்த கவர்மெண்ட் மத்த கட்சி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய கலாச்சாரத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி. அப்படிங்கிறப்போ சேவிப்புங்கிறது பாரதிய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி ஒரு அங்கம். அப்படிங்கிறப்போ அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காமல் அதுக்கு நேர் எதிர்மறையான எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை ஏன் போட்டே போறோம்? சரி, இதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன பாக்குறேன்னா இந்த 5 trillion டார்கெட் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் இவங்களை அதை டிரைவ் பண்ணுது. ஏன்னா ஸ்பெண்ட் எக்கானமி கேரட்டை பாத்துட்டே இருக்கேன், ஸ்பெண்ட் எக்கானமியை பார்த்தா என்னுடைய ஆக்சலரேட்டட் க்ரோத் இருக்கும் அதுதான் பாக்குறாங்க. பட் லாங் டேர்ம்ல இந்த சித்தாந்தம் நமக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத சித்தாந்தமா இருக்கும் போது இதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். என்ன இந்த கலாச்சார பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு இருக்கு, முக்கியமா பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடியவங்க இல்ல. ஆமா, முக்கியமா பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, முக்கியமா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது இருக்கு, அதை இவர்கள் சீர்குலைச்சிட்டு இருக்காங்கன்றதா எனக்கு அதுதான் எனக்கு ஒரு பெரிய இந்த பட்ஜெட் முழுக்கவே பாத்தீங்கன்னா நான் என்னுடைய ரியாக்ஷன்ஸே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்விட்டர்ல நான் எதிர்பார்த்தது 2-2 தான், மிடில் கிளாஸ்க்கு ஒரு டாக்ஸ் ரெஜியம் சேஞ்சஸ், இன்னொன்னு ஆயுஷ்மான் பாரத்ல 70 வயசு, இதுதான் நான் காலங்காத்தால் எழுந்தவொடனே இன்னைக்கு ட்வீட் போட்டேன். ஒரு 50% கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த பக்கத்தில் புடுங்கிட்டாங்க, சோ அதனால அதுலயும் பலன் இல்லை. ஆயுஷ்மான் பாரத்தையும் எடுத்துன்னு வரல எனக்கு, அதனால தான் நான் வந்து ஏன்னா மற்றபடி பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ்லயோ இல்ல இதுலயோ டைரக்ஷன்லயோ எனக்கு ஒரு டவுட்டுமே இல்லை. இது அந்த கரெக்டா அந்த வந்து அந்த உங்களுக்கு வந்து த்ரஸ்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும், அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை, அதெல்லாம் கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. பட் இவர்கள் இன்னொன்னு சொல்ல போனா ஒரு அரசியல் ரீதியாக சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர் பேஸே வந்து இந்த மத்தியதர வகுப்பு தான், இந்த மிடில் கிளாஸ் தான். எஸ், அவர்களுக்கு நீங்கள் ஒண்ணு செய்யறேன்ற காமிக்கலன்னு போது மகாராஷ்டிரா ஹரியானா எலெக்ஷன்ல ப்ராபபிளி அவங்க மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் இருக்கு வர்ற சந்தர்ப்பத்துல கூட இது பெருசா பூஸ்ட் கொடுக்கலையே. சோ மோடி எப்போதுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் இயர்ல வந்து ஒரு பெருசா ஒண்ணு கொடுப்போம்லாம் கொடுத்தது கிடையாது, அவர் ஜென்ரலாவே பண்ணது கிடையாது, எலெக்ஷனுக்காக பட்ஜெட் போட்டது கிடையாது. பட் 2024 இந்த மத்தியதர வகுப்பினர்கள் ஓட்டு போடாமலே இருந்தாங்க, வாக்குச்சாவடிக்கு செல்லவில்லை, அதனால லூஸ் ஆனது வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா, முக்கியமா மகாராஷ்டிராவில் மும்பாய் தானா போன்ற இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தோற்றதற்கோ இல்லைன்னா அதனுடைய எதிர்பார்த்த அளவு வெற்றி வராததுக்கு முக்கியமான காரணம் மத்தியதர வகுப்புகளில் ஓட்டு போட செல்லவில்லை, அவங்களுக்கு ஒரு டிசென்ட் வந்துருச்சு. நான் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதுக்கு மனசு இல்லை,
இவங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு ஒரு வருத்தம் இருக்கு. ஸோ ஓட்டு போடாம வீட்டில் உட்காந்துடுறேன். ஸோ அதனுடைய பாதிப்பு பெருசா தெரியுது. அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் அது யோசிச்சிருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அட்லீஸ்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது ஏன்னா எலெக்ஷன் வருவதற்கு முன்னாடி இது மறந்துருவாங்கன்னு தான் தோணுது. அதாவது இப்ப அடுத்த மாசம் அடுத்த இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ளே 1.5 மாசத்துக்குள்ளே எலெக்ஷன் இருந்ததுன்னா அந்த கோபம் பிரதிபலிக்கும். ஆனா இது வந்து ஒரு சஸ்டெய்ன்டு கோபமா இருக்குன்னு தான் பாக்குறேன் சார். ஒரு அரசியல் ஆய்வாளனாக பார்க்கும்போது இது ஒரு சஸ்டெயின். நான் தமிழ்நாட்டை விலக்கி விட்டுறேன். தமிழ்நாட்டுல ஒரு சஸ்டெயின் நேரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்ல பார்க்கும்போது பேஸ் இருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு பேஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பார்க்கும்போது இது மக்களுக்கே ஒரு உணர்ச்சி வந்துட்டு இருக்கு. சஸ்டெயின்டா வந்து அந்த ஒரு கோபம் பிரதிபலிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குன்னு தான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஏன் நேரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நான் வந்து நிதி ஆயோக் மீட்டிங் போல, ஏன்னா தமிழ்நாடு என்ற வார்த்தையே வரல இன்னைக்கு பட்ஜெட்ல. அப்படின்னு பார்க்கணும், குஜராத்ன்ற வார்த்தை வரல, மத்திய பிரதேஷ் வார்த்தை வரல, சத்தீஸ்கர்ன்ற ஒரு வார்த்தை வரல. இதெல்லாம் பாஜக ஆளு மாநிலங்கள். அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் புறக்கணிக்கிறோம்னு சொல்லுவாங்களா? இது வந்து இதை உடனே மீடியா பெரிய அளவுல ஊதி ஊதி பெருசாகி தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்ட்டு. சி, ஆந்திராக்கும் பீகாருக்கும் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 11.1 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட்ல தமிழ்நாட்டுக்கு வராமையா இருக்க போது இல்ல, அவர்களுக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய மற்ற, இப்ப நம்ம எம்எஸ்எம்இ செக்டரை பத்தி பார்த்தோம், அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டருக்கு தான் வரப்போகுது. ஸோ டைரக்டா ஒன்ட்ட சொல்லி தமிழ்நாடுன்னு சொல்லி இந்த 20,000 கோடி நான் கொடுக்கல, அவ்வளவுதான். பட் இது எல்லா ப்ரொவிஷன்ஸும் எல்லா கொடுக்கற வழக்கம் எப்போதுமே கிடையாது, எப்போதுமே கிடையாது. சிதம்பரம் தாக்கல் பண்ண அத்தனை பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கிடையாது, இந்த நேரேட்டிவ் தமிழ்நாட்டுல செட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல வஞ்சிக்கப்படுகிறோம்ன்ற நேரேட்டிவ் செட் பண்றாங்க. அதனாலதான் தமிழ்நாடு சினாரியோ எடுக்கவே இல்லை. பட் நீங்க இத பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மகாராஷ்டிரா போல, ஹரியானா போல, உத்தரப்பிரதேஷ் போல, ராஜஸ்தான் போல மாநிலங்கள்லயும் கூட ஒரு மத்தியதர வகுப்பினருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு ஒரு முயற்சி கூட செய்யல அப்படிங்கிறத பார்க்கும்போதுதான், எஸ்பெஷலி இன்னொன்னு எனக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு, இந்த பாரதிய கலாச்சாரம், நம்மளுடைய சேமிப்பு பொருள் கலாச்சாரத்தை வந்து அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் சம்விதத்துல என்று பார்க்கும்போது அதுவும் பண்ணலன்னு போது இது எனக்கு ஒரு அடுத்த சந்ததியர் நடக்கும்போது நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அதுல ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. ஆனா அதுல ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன் சார். நான் இவ்வளவு நம்ம பேசின எல்லாமே கூட அடுத்த 6வது மாதம் இன்னொரு பட்ஜெட் வந்துட போறது, பிப்ரவரி 1ஆம் தேதி. அதனால அதுலயாவது இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த மாதிரி இந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்ய ட்ரை பண்றாங்களா அப்படிங்கறத நாம் பார்க்கணும். ஸ்ரீராம் சேஷாத்ரி, ஒரு நெடிய இன்டர்வியூ ஒன்று தந்திருக்கீங்க, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.